வணக்கம். நிறைய குழந்தைக ராத்திரி திடீர்னு அழு, ஏன் அழுகுதுன்னு பார்த்தோம்னா காதை பிடிச்சிக்கும். என்ன சொல்லியும் சமாதானப்படுத்த முடியாது. வெளியே எடுத்துகிட்டு போவோம், தொட்டிலில் போட்டு ஆட்டுவோம், அல்லது அந்த குழந்தைக்கு ஏதாவது மருந்து கொடுக்கலாம்னா தேடி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்திருந்தா தானே நம்மள்ட்ட கையில் மருந்து இருக்கும், நம்ம என்ன செய்கிறதுனே தெரியாமல் திணறி போயிடுவோம். அந்த மாதிரி ராத்திரியில் குழந்தைய அழுது சிரமப்பட்ட பெற்றோர்களுக்காக இந்த பதிவு. குழந்தைகளுக்கு இந்த சளி, காய்ச்சல், மூக்கடைப்பு, ஒரு மாதிரி கரக்கரன்னு மூச்சு விடுறது, இந்த மாதிரி இருக்குதுன்னா லேசான வைரஸ் தொற்றுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கும் போது காதில் வலி வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இந்த காது வலிக்கு காரணங்கள் ஒன்று காதில் இருக்கலாம், அல்லது காதை சுற்றியுள்ள மற்ற பகுதிகள் இருக்குது பாருங்கள், கண்ணில் பூளை நோய் தொற்று ஏற்பட்டுருக்கலாம், சைனஸ்ன்னு சொல்கிற சிற்றறைகளில் ரெண்டு பக்கம் இருக்கிறதுல அதில் ஏதாவது நோய் தொற்று இருக்கலாம், தொண்டையில் ஃபெரிஞ்சைட்டிஸ், டான்சிலைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம், பற்களிலேயோ ஈறுகள்லேயோ பிரச்சனையும் இருக்கலாம், அல்லது காதை சுற்றி இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பியில் உண்டான அந்த பரோட்டிக் கிளாண்ட் வீக்கமாக இருக்கலாம், நெறி கட்டி இருக்கலாம். இந்த மாதிரி எங்கே தொந்தரவுகள் இருந்தாலும் காது வழியாக கூட தோணும். அதனால் முதல்ல வலி காதிலிருந்து வருதா இல்லை காதை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அவசரத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, நிறைய பேர் உடனே என்ன செய்வாங்க, பக்கத்தில் திறந்திருக்கிற மருந்து கடைக்க போய் காது சொட்டு மருந்து ஒன்று வாங்கி கொண்டு வந்து ஊற்றுவாங்க. இந்த காது சொட்டு மருந்துகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கண் காது இரண்டுக்குமே நோய் தொற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து தானே ஒழிய காது வலிக்கு பயன்படுத்துகிற மருந்து கிடையாது. அதனால் பிரயோஜனம் பயன் எதுவும் இருக்காது, காசு தான் வீணாக போகும். சிலர் நிறையா மருந்துகள் சேர்ந்தது கலந்த காது மருந்துகள் இருக்கும், அதாவது பூஞ்சைக்கும் வலிக்கு காதில் அழுக்குக்கு அப்புறம் நோய் தொற்றுக்கு இப்படி நாலு மருந்து சேர்ந்த மருந்துகளை வாங்கி வச்சுருப்பாங்க, அதை போட்டால் பிரச்சனைகள் அதிகமாகலாம், அதையும் போட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி என்ன காரணங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். உங்கள் குழந்தைக்கு சளி, இருமல், தும்மல், லேசான காய்ச்சல் இருக்குது அப்படின்னா, காதை பிடிச்சி அழுகுது அப்படின்னா கட்டாயமாக காதுக்குள்ளே நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும். காதை பொறுத்த வரைக்கும் வெளிக்காது, அப்புறம் காதுக்கு உள்ளே போகிற ஒரு குழாய், செவிப்பறை, செவிப்பறைக்கு பின்பகுதி, செவிப்பறையின் பின்பகுதி உள்காதுன்னு சொல்லுவோம், அந்த உள்காதிலிருந்து தொண்டைக்கு இருக்கக்கூடிய ஒரு குழாய், ஈஸ்டேஜியன் குழாய். இந்த ஈஸ்டேஜியன் குழாயில் ஒரு வால்வு மாதிரி ஒரு தசை அமைப்பு இருக்குது, அது திறந்து மூடும். நிறையா நேரங்களில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏதாவது உயரமான இடத்துக்கு போகும்போது காது கும்முன்னு அடைச்சிக்கும், அப்போது நம்ம வாயை திறந்து திறந்து கொட்டாய் விட்ட மாதிரி செஞ்சாவோ, அல்லது மெல்றத்துக்கு ஏதாவது போட்டு வாயை மெல்லினோம்னா சரியாகும். இந்த மாதிரி தற்காலிகமாக காதில் அடைப்பு ஏற்படுவது நிறையா நேரங்களில் குழந்தைகளுக்கு இந்த விமானங்களில் போகும்போது காற்று அழுத்தம் மேலே போயிட்டு கீழே இறங்குற அந்த நேரங்களில் அதிகமாகும், வீறிட்டு அழுவும். அதனால் அந்த நேரங்களில் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டவோ அல்லது வேறு பால் கொடுத்து பழக்கியிருந்துன்னா அதை குடிப்பதற்கோ சொல்லுவாங்க. ஏன்னா அது சப்பும்போது அந்த அழுத்தம், ஈஸ்டேஜியன் குழாயில் இருக்கக்கூடிய அழுத்தம் வேறுபாடு வழக்கமான இயல்பு நிலைமைக்கு திரும்பிடும். தொண்டைக்கும் காதுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்காது, அதனால் காது அடைக்காது. குழந்தை காதை சில பிள்ளைகள் என்ன பண்ணும், ராத்திரி தூங்கும்போது இப்படி சும்மா தேய்ச்சிட்டே இருக்கும். இதை நிறையா பேர் காது வலின்னு நினைப்பாங்க, இது காது வலி இல்லை. இது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு விதமான பழக்கம், தூங்குவதற்கு முன்னாலே ஒரு பழக்கம் இருக்கும். சில குழந்தைங்க முடியை சுற்றிட்டு இருக்கும், சில குழந்தைங்க அம்மா மந்தாணியை பிடிச்சி வாயில் வச்சுக்கும், சில குழந்தைங்க துணியை வாயில் வச்சுக்கும். இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. அதில் ஒரு பழக்கம் தான் காதை தேய்க்கிறது, இது காது வலியோ காதில் சளியோ இல்லை. காதுக்குள்ளே இந்த மாதிரி நோய் தொற்று செவிப்பறைக்கு பின்னாடி எப்படி ஏற்படும்னா, தொண்டை பகுதியிலிருந்தோ மற்ற பகுதிகள் அருகிலுள்ள பகுதியிலிருந்தோ நோய்க்கிருமிகள் பரவி அங்கே வரும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த செவிப்பறை வீக்கமாயோ செவந்தோ அல்லது புடைச்சோ இருக்கும். இது வந்து சரியான வெளிச்சத்தில்
பார்த்தா தான் முடியும். பல நேரங்களில் மருத்துவர்களும் காது மூக்கு தொண்டை நிபுணர்களால் தான் இது கண்டுபிடிக்க முடிய சூழ்நிலையாக இருக்கும். பல குழந்தைகளுக்கு காதில் அழுக்கு, அழுக்குன்னு சொல்கிறது குறும்பைன்னு சொல்லுவோம். பாருங்கள், இன்னொரு வீடியோ ஒன்று அதில் கொடுத்துருக்கோம். அந்த குறும்பையை பற்றியும், அதை எடுக்கணுமா வேண்டாமா, குறும்பையினால் வழி வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அதை பாருங்கள், குறும்பையினால் வழி வரலாம். இது சாதாரணமாக இந்த குறுமைங்கிறது வெளிக்காதின் மூன்றில் ஒரு பங்கு, வெளிக்காது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உற்பத்தியாகிற ஒரு மெழுகு. நம்ம வீட்டுக்கு பண்டிகை நாட்களில் ஒரு தரையை மெழுகி விடுற மாதிரி காதுக்கு உள்காதை நோக்கி போகிற அந்த பாதையை மெழுகி விடும். தண்ணி உள்ளே போகாமல் பார்க்கும், நோய் தொற்று ஏற்படாமல், காயம் ஏற்படாமல், பல பொருட்கள் காதுக்குள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு இது உதவும். அதனால் இந்த குறும்பை வெளிக்காது பகுதியில் இருந்தால் பிரச்சனை இல்லை. வெளிக்காதுக்கும் உள்காதுக்கும் போகிற வழியில் செவிப்பறைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மேடு மாதிரி இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் இருந்ததுன்னா வெளியே தள்ளப்படாது. அப்போ என்னாகும், அது கெட்டி சமைஞ்சு அப்படியே ஒரு பேரிச்சம்பழம் மாதிரி ஆயிரும். நிறையா பேர் பேரிச்சம்பழம்னு அது வேற கிண்டலாக சொல்லுவாங்க. இந்த உள்காதில் சேர்ந்திருக்கிற அழுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்குது, 100க்கு 10 பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அடைச்சிக்கும், அப்படி இருந்தால் அதை எடுக்கணும். இதுவும் வழியை உண்டு பண்ணணும். அழுக்கு இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, மருத்துவனால் தான் கண்டுபிடிக்க முடியும். சளி, இருமல், காய்ச்சல் இதோடு சேர்ந்த வழியாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், காது மருந்துகள் உங்கள் மருத்துவர் கொடுத்துருந்தானா, இந்த மாதிரி சளி பிடிச்சி காது வலி இதுக்கு முன்னாடி வந்திருந்தது, வலியை குறைக்கிறதுக்கு தற்காலிக நிவாரணியாக ஒரு மருந்தை தந்திருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா எந்த சொட்டு மருந்தையும் போட வேண்டாம். சளி மருந்து கொடுத்துருந்தாங்கன்னா சளி மருந்தை மட்டும் வாய் வழியாக கொடுங்க. சில நேரங்களில் மூக்கடைப்புக்கும் குழந்தை சத்தம் போடும், அழும், அந்த மூக்கடைப்புக்கு சொட்டு மருந்து போட பாருங்கள். காது வலிக்கு வழக்கமாக நீங்கள் எல்லா தொல்லைகளுக்கும் காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய பேரஸ்டமால் மருந்தே போதுமானது. அந்த பேரஸ்டமால் மருந்தை கொடுத்தீங்கனாவே வலி ஓரளவு குறைஞ்சிவிடும். அதுக்கப்புறம் மருத்துவரிடம் போனீங்கன்னா என்ன காரணம், நான் முதல்ல சொன்ன மாதிரி காது சம்பந்தமான பிரச்சனையா, காது தவிர காதை சுற்றி இருக்கிற மற்ற பகுதியில் உள்ள பிரச்சனையா அப்படிங்கிறத பொறுத்து மருந்து வேறுபடும். அதைக்குரிய மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைத்தபடி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வராமல் நாம் பார்த்து கொள்ளலாம். பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.